நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இடியோடிக் ஜெகே. இன்னைக்கு நான் உங்களுக்கு சீப் அண்ட் பெஸ்ட் ப்ளூடூத் ஹெட்செட்ஸை எப்படி பை பண்ணுறதுன்னு சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு i12 ஏர்பாட்ஸ் பற்றி பேச போகிறேன். அண்ட் இந்த ஏர்பாட்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே மட்டுமே இருக்கிறதுல சீப் அண்ட் பெஸ்ட் ஏர்பாட்ஸ்னு கன்சிடர் பண்ணுறாங்க. ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாத அன்பாக்சிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். கைஸ் இது பார்த்தீங்கன்னா i12 ஏர்பாட்ஸ். அண்ட் இது பார்க்குறதுக்கு கொஞ்சம் இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த குரங்கு என்னோட தம்பி தான். ஸோ வருத்தப்படாதீங்க. ஸோ இந்த பாக்ஸ் பேக்கிங் பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் ப்ரீமியமாக இருக்குது. ஆனால் அவ்வளோலாம் ப்ரீமியமாக இருக்குதுன்னு சொல்ல முடியாது, பட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பட் இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. பார்த்தீங்கன்னா இதோட பாக்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டேமேஜாக இருக்குது. எதுனா இது டெலிவரி ஆன்லைன் டெலிவரியில் வந்தது. ஸோ பாக்ஸ் மேலே உங்களுக்கு பிராண்டிங் கிடைக்கும். சைடில் பார்த்தீங்கன்னா ஆட்டோ பவர் ஆன், ஆட்டோ பேரிங் அண்ட் டச் வித் சிரி எல்லா ஃபீச்சர் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஆன பிறகு என்ன எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு. பேக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர் வேரியண்ட் அண்ட் இதோட பவர் அடாப்டரோட கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. 5 வாட் அடாப்டர் யூஸ் பண்ணிக்கலான்னு. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாக்ஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏர்பாட் கேஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ளேயே உங்களுக்கு ஏர் பீசஸும் இருக்கும். இந்த ஏர்பாட் கீஸ் ஒரு ஃப்ளிப் அவுட் மெக்கானிசமில் ஒர்க் ஆகும். அண்ட் மேக்னெட்ஸ் இருக்குது இது க்ளோஸ் ஆகிறதுக்கு. ஸோ இது பார்த்திங்கன்னா பின்னாடி ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க ஆன் அண்ட் ஆஃப்க்கு. அண்ட் இது பார்த்திங்கன்னா லைட் வரும், இப்போ வெளிச்சத்தில் வரல. ஸோ இது ஓப்பன் பண்ணி உள்ளே போய் பார்த்தா உங்களுக்கு என்னென்ன இருக்கும்னா, உங்களுக்கு ஒரு சார்ஜிங் கேபிள் இருக்கும். இது ஒரு நார்மல் சார்ஜிங் கேபிள் இல்லை, இது ஒரு USB-C என்ன ஐஃபோன் கேபிள் வருமோ அதுதான்ப்பா ஐஃபோன் கேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நீங்கள் டைரெக்டாக எதாவது அடாப்டருக்கும் கனெக்ட் பண்ணலாம். இதோட இயர்பீஸ் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா இது நல்லா இருக்குது. அண்ட் இது பார்த்திங்கன்னா 2 இயர்பீஸ் கொடுப்பாங்க. அண்ட் இதோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா நார்மல் ஓகே கைஸ் இதோட இயர்பீஸோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா நார்மல் ஐஃபோன் இயர்ஃபோன்ஸ் எப்படி இருக்குதோ அதே மாதிரி இருக்குது. அண்ட் இதில் டச் ஃபீச்சரும் இருக்குது. உங்களுக்கு 2 இயர்ஃபோன்ஸ் கொடுப்பாங்க. அப்படின்னா இதில் டச் ஃபீச்சர் எப்படி ஒர்க் ஆகும்னா நீங்கள் கால்ஸ் வந்து அட்டெண்ட் பண்ணலாம். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா 2 இயர்பாட்ஸ்லையும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது இயர்பாட்ஸ் அண்ட் ஏர்பாட்ஸ்னு சொல்லுவாங்களே எனக்கு கன்ஃபியூஷன் இருக்குது, ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னொன்று என்னென்னா உங்களுக்கு இதில் நிறைய ஃபீச்சர் இருக்குது. என்னென்னா நீங்கள் மியூசிக்ஸும் கண்ட்ரோல் பண்ணலாம். அண்ட் கைஸ் இன்னொன்று என்னென்னா என்னோட சேனல் இப்போ தான் 100K டச் பண்ண போகுது. லைக் இன்னும் 22,000 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணணும். அண்ட் கைஸ் நான் எஃபர்ட்ஸ் போட்டுன்னு இருக்கேன். இந்த வீடியோ பண்ணுறதுக்கு 2 நாள் ஆச்சு. நான் புது எடிட்டிங் சாஃப்ட்வேரில் பண்ணி இருக்கேன். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள். அண்ட் கைஸ் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ், இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள். ஓகே கைஸ், இந்த பார்த்தீங்கன்னா இந்த ஏர்பாட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 கிடைக்கும். யூஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஜஸ்ட் நீங்கள் இதை திறந்துட்டு இந்த ஏர்பாட்ஸை வெளியில் எடுத்துட்டால் உங்களுக்கு கனெக்ட் ஆகிடும். அண்ட் இது போடுறது ரொம்ப சிம்பிள் அண்ட் பார்க்குறதுக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது போட்டு நீங்கள் வெளியில் போனால் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். என்னோடய தமிழ் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. எதுக்குன்னா நான் சொல்கிற கேஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாலிட் பில்டாக இருக்குது. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பட்டனும் கொடுத்துருப்பாங்க. அண்ட் இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு ஒரு ப்ளூ கலர் LED வரும். அண்ட் இதான பிறகு நீங்கள் இதை ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு ஒரு லைட் வரும் ஏர்பாட்ஸ். இந்த ஏர்பாட்ஸோட லைட் ப்ளூ க்ரீன் அண்ட் LEDல ஃப்ளாஷ் ஆகினிருக்கும். ஸோ உங்களுக்கு 2 ஏர்பாட்ஸ்லையும் இது ஃப்ளாஷ் ஆகினே இருக்கும். ஸோ 2 ஏர்பாட்ஸ்லையும் டச் ஃபங்க்ஷனும் இருக்குது. ஸோ இது ரெண்டுமே உள்ளே போட்டுடுங்க. அண்ட் உள்ளே போட்டுட்டு இது எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இதை கனெக்ட் பண்ணுறது ரொம்ப சிம்பிள். உங்களோட ப்ளூடூத் ஆன் பண்ணணும். ஸோ ஏர்பாட்ஸ் கேஸில் இருக்கிற ஆன் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு 2 ஏர்பாட்ஸும் வெளியில் எடுத்துட்டால் உங்களுக்கு இதோட சிக்னல் கிடச்சிடும். ஸோ இந்த சிக்னல் கிடச்ச பிறகு நீங்கள் கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டால் ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆகிடும். இதோட இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர் என்னென்னா நீங்கள் இதில் சைடில் டச் பண்ணால் உங்களுக்கு அது இன்ஃப்ராரெட் சென்சராக என்னென்னு எனக்கு தெரியாது. ஏதோ ஒரு சென்சர் இருக்குது, அது உங்களுக்கு அந்த டச் பண்ண உடனே கால் அட்டெண்ட் பண்ணோம் இல்லை கட் பண்ணோம் இல்லைனா மியூசிக்ஸை ப்ளே பண்ணோம். அண்ட் இவ்வளோலாம் பண்ணுதுன்னா உங்களுக்கு பேட்டரி லைஃப் மேலேயும் டவுட் வரும். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ரெஸ்பான்ஸ் டைம் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எஸ் இதோட பேட்டரி லைஃப் பற்றி சொல்லணும். இது பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலாக ஒரு USB கேபிள் என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அதையே உங்களோட பவர் அடாப்டர் பிரிக் என்ன இருக்குதோ ஆண்ட்ராய்டு ஃபோன் அதில் இதை USB-C டைப் போட்டு கனெக்ட் பண்ணிவிடுங்க. கனெக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நீங்கள் அந்த ஏர்பாட்ஸ் கீழே ஒரு ஹோல் கொடுத்துருப்பாங்க, அந்த ஹோலை கனெக்ட் பண்ணிவிடுங்க. ஸோ இது கனெக்ட் பண்ணிவிட்டால் உங்களுக்கு என்ன ஆகும், இது சார்ஜிங் ஸ்டார்ட் ஆகிடும். இதோட சார்ஜிங் டைம் பார்த்தீங்கன்னா 40 மினிட்ஸ்க்கு ஃபுல் ஆகிடும். ஃபுல் சார்ஜுக்கு 40 மினிட்ஸ் எடுக்கும். இதோட ஸ்டாண்ட் பை பார்த்தீங்கன்னா என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் படி அண்ட் அது மேலே கொடுத்துருக்கிறது 2-3 ஹவர்ஸ். ஆனால் இதில் ஸ்டாண்ட் பை வரது 2 ஹவர்ஸ். அண்ட் இதை நான் வெரிஃபை பண்ணியிருக்கேன், 2 ஹவர்ஸ் ஸ்டாண்ட் பை கொடுத்துன்னு இருக்குது. அண்ட் கைஸ் இதான் இதோட ஃபுல் ரிவ்யூ ஆஃப் ஆப்பிள் ஏர்பாட்ஸோட காப்பி, திஸ் i12 ஏர்பாட்ஸ். ஸோ கைஸ் இது அச்சல் ஆப்பிள் ஏர்பாட்ஸோட காப்பியாகவே இருக்குது. மேபி 1 இயர் வரும். நீங்கள் லைக் நீங்கள் 900 இல்லை 300-900 கொடுத்துருந்தால் 1 இயர் கரெக்டாக வந்துடும். அண்ட் கைஸ் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க
கைஸ் அண்ட் லைக் பண்ணுங்கள். அண்ட் இந்த இயர்பாட்ஸ் வாங்கணும்னா எல்லா லிங்க்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்டு இருக்கேன், அண்ட் பெஸ்ட் பையிங் லிங்க்ஸும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அண்ட் கைஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். அண்ட் இந்த வீடியோ ஆனால் முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள். இதுக்கு நான் இங்கே மட்டும் பார்த்துன்னு இருக்கீங்கன்னா உங்களோட நேமை கமெண்ட் பண்ணிவிடுங்க, இதுக்கு நான் ஃப்யூச்சரில் வந்துட்டு நீங்கள் பார்க்கலாம். ஓகே கைஸ், நீங்கள் தெரிஞ்சிருக்கோம் லிப்சிங் காயின் இல்லைன்னு, இதுக்கு நான் எடிட்டிங்கில் ப்ராப்ளம் ஆகி வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டு இருக்கேன். அண்ட் பாய்.